மதுரை மாநகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சித்திரை பெருவிழா. திருமலை நாயக்கர் மன்னர்களால் சித்திரை பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அன்று தொடங்கி இன்றளவும் மதுரை வாழ் மக்கள் அதை விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வானளாவிய கோபுரங்கள், சித்திரம் மிக்க தூண்கள், கலைநயம் மிக்க சிற்பங்கள் உள்ளன நம் மதுரையம்பதியில். உலகத்தில் எட்டாவது அதிசயமாக எதை வைக்கலாம் என ஒவ்வொரு மக்களும் சொல்லும் பொழுது அதில் மதுரை மீனாட்சி அம்மன் போட்டிக்கு சென்றது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி எட்டாவது அதிசயம் அல்ல, அவள் யாருக்குமே எட்டாத அதிசயம் என்பதுதான் உண்மை. அக்கால புலவர்கள் தாங்கள் எழுதிய ஒவ்வொரு நூல்களையும் அரங்கேற்றம் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் அனைவரும் பாண்டிய நாட்டிற்கு வந்து மதுரையில் இந்த தலத்திலேயே அரங்கேற்றம் செய்வார்கள். செவிவழி செய்தியாக திருவள்ளுவரும் தான் இயற்றிய உலக பொதுமறை திருக்குறளை மதுரையில்தான் அரங்கேற்றியதாக ஒரு செய்தியும் நம்மிடத்தில் நிலவுகின்றது. இதோ அம்மையும் அப்பனும் வர இவர்கள் முன்னிலையில் ரிஷபக்கொடி ஏறி இனிதே தொடங்கிய சித்திரை பெருவிழா அன்று இரவு கற்பகத்தரு வாகனத்தில் இறைவன் வீதி உலா வந்தார். கற்பகத்தரு வாகனத்தில் இறைவனை நாம் தரிசித்தோம் என்றால் கேட்ட வரம் கைகூடும். இப்படியாக பூதவாகனம், அன்னவாகனம், அது மட்டுமா ராவணேஸ்வர வாகனம், காமதேனு வாகனம், இப்படி ஒவ்வொரு வாகனமாக மதுரை வாழ் மக்களின் கொண்டாட்டத்தில் இறைவனும் இறைவியும் வீதி உலா ஒவ்வொரு நாளும் வந்தார்கள். இந்த மதுரையில் திருமலை நாயக்கரின் பணியை நாம் சொல்லியே தீர வேண்டும். அவருடைய முயற்சியால்தான் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சியின் திருக்கல்யாணம் என்ற வைபவம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதுவரைக்கும் சித்திரை மாதத்தில் இந்த வைபவங்கள் நிகழவில்லை. இந்த சித்திரை மாதத்தில் அவர் இது மாதிரியான விழாக்களை கொண்டு வந்ததற்கு காரணம் மதுரை வாழ் மக்களின் சைவ வைணவ ஒற்றுமையை மேலோங்க செய்வதற்கே. இங்கு இருக்கும் அழகான நதி வைகை இறைவனால் உண்டாக்கப்பட்டது. அந்த இறைவனானவன் குண்டோதரன் என்ற பூதத்திற்கு தாகம் எடுத்ததால் அவனுடைய கையை அந்த பூமியின் மேல் வைக்க சொன்னதால் வைகை என பெயர் பெற்றது நாம் அறிந்ததே. அது மட்டுமல்ல, வைகை என்பதற்கான இன்னும் ஒரு அழகான பொருளும் உள்ளது. வை என்றால் வைகுண்டம், கை என்றால் கைலாயம். இப்படி மதுரை வாழ் மக்கள் மதுரை மீனாட்சியின் அழகிலும் அழகரின் அழகிலும் மயங்கினால் அவர்களுக்கு வைகுண்ட பிராப்தமும் இருக்கும், கைலாய பிராப்தமும் இருக்கும். இவ்வாறான சைவ வைணவ மக்கள் கூடி அழகான கொண்டாட்டங்களை தினம் தினம் மதுரை மாநகரில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மீன்கொடி கொண்டு ஆட்சி புரிந்த மலையத்துவசன் காஞ்சன மாலையின் மகளாக அவதரித்த மீனாட்சிக்கு அழகான மகுடம் சூட்டி செங்கோலை கையில் கொடுத்து பட்டாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது. பொதுவாக மன்னர்கள் அவர்கள் நாட்டு மக்கள் குறைவின்றி வாழ்ந்தால் மட்டுமே பிற நாடுகளுக்கு செல்ல ஆரம்பிப்பார்கள். மதுரை மீனாட்சியின் ஆட்சியில் திறம்பட மக்கள் யாவரும் குறையின்றி இருந்தார்கள். அக்காலத்து தமிழகம் தென்னிந்தியாவிலுள்ள எல்லா மாநிலங்களையும் கொண்டதாக இருந்தனவாம். அதற்கு தலைநகரம் மதுரை. மதுரையை ஆட்சி புரிந்த மீனாட்சி தன்னுடைய செங்கோல் ஆட்சியினால் மக்களை மகிழ்வாக தாயாக பார்த்து கொண்டாள். தென்னகம் தாண்டி வட மாநிலங்களுக்கும் சென்று திக் விஜயம் செய்து
வெற்றிகளையும் குவிக்கும் அளவு வீர பராக்கிரம செயல்களை புரியும் திறமை படைத்தவள் மீனாட்சி அம்மை. பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கயர் கண்ணீ தன்னொடும் அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே. ஒன்பதாம் திருநாள் இறைவனும் இறைவியும் காலையில் சித்திரை திங்கள் பதிமூன்றாம் நாளன்று மரவர்ண சப்பரத்தின் மீது எழுந்தருளி அவர்கள் நான்கு மாசி வீதிகளில் வலம் வருவார்கள். இந்த நகருக்கு எதனால் மதுரை என பெயர் வந்தது? இறைவனின் சிரசில் இருந்த பிறை சந்திரனில் இருந்து அன்று தேன் சிந்தியதாம். தேன் சிந்திய இடம் இந்த திருத்தலம். இறைவனின் சிரசிலிருந்து தேன் சிந்திய இடம் மது சிந்திய இடம் என்பதால் இந்த மாநகருக்கு மதுரையம்பதி என பெயர் வந்தது. ஒன்றா இரண்டா நூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை நம் சங்க இலக்கியங்களில் இருந்து மதுரைக்காக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மதுரை காஞ்சி பரிபாடல் சிலப்பதிகாரம் என தொன்மையான நம் தமிழ் இலக்கியங்களில் மதுரையின் புகழ் அழகாக பறைசாற்றப்பட்டிருக்கின்றது. காலையில் வீதி உலா வந்த இறைவனுக்கு சிவகங்கை ராஜா மண்டகப்படி அழகாக காணிக்கையாக்கப்பட்டது. இன்று இரவே இந்திர விமானத்தில் நான்கு மாசி வீதிகளில் அம்பிகையானவள் திக் விஜயம் செய்ய ஆரம்பிக்கின்றாள். தென்னகம் முழுக்க ஆட்சி செய்த மீனாட்சி அம்மை வட மாநிலங்களுக்கு சென்று எட்டு திசைகளிலும் போர் புரிகின்றாள். நீர் நெருப்பு ஆகாயம் என பஞ்சபூதங்களும் அம்பிகையிடம் சரணடைகின்றன. அது மட்டுமா, தேவேந்திரனும் அம்பிகையின் திருவடிகளில் தஞ்சம் புகுகின்றான். மீனாட்சியின் படைகளில் அனைவரும் பெண்களே. இந்த படைக்கு நாரிப்படைகள் என பெயர் இருந்தது. அம்பிகையின் சேனாபதிக்கு சுமதி என்று பெயர். நாரி படைகள் சூழவே பவனி வருகின்றாள். சங்கு நாதம் முழங்கவே பவனி வருகின்றாள். கையில் செங்கோல் பிடித்தபடி பவனி வருகின்றாள். மக்கள் குறை தீர்க்கவே பவனி வருகின்றாள். இதோ திக் விஜயம் செல்ல ஆயத்தமான மீனாட்சிக்கும் கைலாயத்தில் மீனாட்சியை சந்திக்கவிருக்கும் சிவபெருமானுக்கும் அழகான தீபாராதனை முப்போதும் திருமேனி தீண்டுவாரால் செய்யப்படுகின்றது. அம்பிகையும் சுவாமியும் கையில் மலர் கனைகளை தாங்கிக் கொண்டிருக்கும் கோலம். சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்திலே கைலேயங்கிலிருந்து சிவபெருமானான் மதுரைக்கு எழுந்தள்ளி மீனாட்சி அம்மை திருமணம் செய்தார். அஷ்டதிக்கிலும் திக்பாரர்களை ஜெயித்து கடைசியில் ஈசான திக்பாகம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலே சுவாமியுடன் சண்டை செய்து சுவாமியானவர் வெற்றி கண்டு பின்பு திருக்கோயிலுக்கு வந்து சேரும் வைபவமானது நடைபெற்றது. ராஜமகுடம் சூடவே பவனி வருகின்றாள். மலர்கனைகள் தாங்கிக் கொண்டு பவனி வருகின்றாள். இதோ திக் விஜயத்திற்கு தன்னுடைய படைகளோடு மீனாட்சி அம்மை புறப்பட்டு விட்டாள். மீனாட்சி அம்மை சென்ற இடமெல்லாம் சென்ற திசையெல்லாம் வெற்றியே. அவளுக்கு மட்டுமா? அவளை நாம் பரிபூரண சரணாகதி அடைந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நமக்குமல்லவா வெற்றி கிடைக்கும். இதோ ஒவ்வொரு திக்காக செல்கின்றாள், வெற்றி மாலைகளை சூட்டிக் கொள்கின்றாள். அவள் அவதரித்த பொழுது அன்று மலையத்துவச பாண்டியன் மும்முலையாக இந்த குழந்தை அவதரித்து விட்டாளே என வருந்தினான் அல்லவா? அப்பொழுது ஒரு அசரீரி ஒலித்தது என்று மீனாட்சி தன்னுடைய கணாளனை சந்திக்கின்றாளோ அன்று அவளுடைய மூன்றாவது மார்பு மறைந்துவிடும் என்று. இப்படி அஷ்ட திக்கு பாலர்களையும் வெற்றி கொண்டவள் நிறைவாக கைலாயத்திற்கே சென்று இறைவனோடு போர் புரிய தயாராகின்றாள்.
இறைவனுக்கு திருவிளையாடல் என்றால் மிகவும் பிடிக்குமே. அவரும் தன்னுடைய அம்பிகையோடே மலர் கனைகள் கொண்டு போரிட தயாராகின்றார். அவரை பார்த்தவுடனே அவளது மூன்றாவது மார்பு மறைகின்றது. அம்பிகையும் தான் கைலாயத்திலிருந்து வந்த உமாதேவி என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றார். சுந்தரேசர் அழகை காண பவனி வருகின்றாள். சொக்கனோடு ஆடி மகிழ பவனி வருகின்றாள். அவருடைய அழகில் அவள் சொக்கியதால் சுந்தரேச பெருமானுக்கு சொக்கநாதர் என்ற பெயரும் உண்டு. இறைவன் இறைவியை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க அதற்கு மீனாட்சி அம்மை இறைவனை தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். மதுரைக்கு வந்து திருமணம் புரிந்து அங்கேயே தன்னோடு நல்லாட்சி புரிய வேண்டும் என்ற ஒரு வாக்கினையும் பெற்றுக்கொண்டு வெற்றியோடு மதுரைக்கு திரும்புகின்றாள் மீனாட்சி என்ற பேரரசி. இதோ இங்கு சிவனடியார்கள் அன்று நடந்த திக் விஜய காட்சியையும் கைலாயத்தில் நடந்த சிவபெருமான் மீனாட்சியின் போர்க்காட்சியையும் உற்சாகத்தோடு அந்த ஐதீகத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சொன்ன வாக்கிற்கிணங்க இறைவனாரும் கைலையில் இருந்து கிளம்பி தென்னகம் வந்து மதுரைக்கு பிரவேசித்து மதுரை மீனாட்சியை கரம் பிடிக்கின்றார் சுந்தரேச பெருமான். மதுரையில் இறைவன் இறைவனது ஆட்சி திறம்பட நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா உயிரும் இன்புற்று இருக்கின்றார்கள். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அறுவன் ஆலவாய் மறுவினான் தனை இருவர் ஏத்த நின்ற உருவம் ஓங்குமே. சித்திரை பெருவிழாவிலே பத்தாம் நாள் நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் கண்டு தரிசித்து கொண்டிருக்கிறோம். காலை மிதுன லக்னத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சூஷாச்சமே சுதினம் சமே என்கிறது வேதம். நல்ல சுபகோரை சுபமுகூர்த்த நாளிலே அப்பனும் அம்மையுமாய் இவர்கள் மானிட உருக்கொண்டு இந்த பூலோகத்திலே திருக்கல்யாண வைபவம் கொள்வது என்பது நம் போன்ற இந்த மானுடர்கள் போகங்களை அனுபவிப்பதற்காகத்தான் மீனாட்சி அம்மையானவள் அற்புதமான அலங்காரங்களோடு தங்கச் சரிகை பட்டு உடுத்தி கையிலே கோலக்கிளியை பிடித்து கொண்டு பவனி வர உடன் அருள்மிகு பவளக்கனிவாய்ப் பெருமாளும் திருச்செந்தூரிலே இருந்து சுப்பிரமணிய சுவாமியும் இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காக அதிகாலையிலேயே சுபமுகூர்த்த மண்டபத்திற்கு எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அற்புதத்தையும் பார்க்கிறோம். தேவத்தான அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் கல்யாண சீர்வரிசைகளை தம்முடைய சங்கல்பத்தோடு சமர்ப்பிக்க அங்கே சிவாச்சாரியார்களெல்லாம் திவ்ய மங்கள முகூர்த்த மாங்கல்யம் உள்ளிட்ட அந்த முகூர்த்த பட்டு சீர் புடவைகளையெல்லாம் எல்லோருக்கும் சங்கல்பமாக காட்டி தீ வளர்த்து முந்தைய அந்த அக்னி ஹோமங்களை துவங்குகிறார்கள். இது பிரம்மதேவனே இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை செய்து வைப்பதற்கு அவரே அக்னி அங்கே அமர்ந்திருந்து இந்த முகூர்த்த அக்னி வேள்வி என்கிற தீ வேள்வியை நடத்துவதாக ஐதீகம் உண்டு. கையிலையிலே இருந்து சங்குக்கண்ணன் ஆகிய கணத் தலைவர்களை கொண்டு மும்மூர்த்திகளையும் அழைத்து வர அனுப்பினார். தன் மனசாலே நினைத்த மாத்திரத்திலே காலாக்னி ருத்ரர், நால்வகை பூதங்கள், அஷ்ட வித்யேஸ்வரர்கள், பூதப்படையினர், கூஷ்மாண்டர், ருத்ரகணத் தலைவர்கள்,
அட்டமூர்த்திகள், அடகேஸ்வரர், நீலலோகித ருத்ரர், கபாலம் ஏந்திய சிவகணத் தலைவர்கள்னு பல கோடி ருத்ர கோடிகளும், சனகாதி முனிவர் உள்ளிட்ட சப்த முனிவர்களும், நாழிகை கணம், கால்கள் சடங்கள், கால்கள் ஆறுகள், திசைகள் மலைகள், திக்கஜங்கள், மேகங்கள், மின்னல்கள், மந்திரம், புவனம், தத்துவம், கலை, எழுத்து, பதம், மறை, ஆகமம், அட்டமாதி சித்திகளெல்லாம் நினைத்த மாத்திரத்திலே மதுரை எம்பதியிலே மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வந்து சேர்ந்தார்களாம். குபேரனே இறங்கி வந்து சுந்தரேஸ்வரருக்கு திருமண அலங்காரத்தை செய்து வைக்கிறான். நித்தம் மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்து இருப்பதால் அன்னே என்னும் சித்தத்து இருப்பதால் என்னை பெருந்துரை அத்தர் அனந்தரால் அன்னே என்னும் மணிவாசகர் பெருந்தகையாருடைய திருவாசகத்தை ஒட்டி மங்கள நான் திருக்கையிலே சாற்றுதல் என்னும் கங்கணம் கட்டக்கூடிய அந்த அழகான மஞ்சள் விரலி தொடுத்த மங்கள நான் கயிற்றினை இருவருக்கும் திருக்கரங்களிலே சிவாச்சாரியார்கள் சாற்ற நாம் அனுபவிக்கிறோம். கோவிலுக்குள்ளே திருக்கல்யாண மண்டபத்தில் நாகப்பச்சட்டியார் கட்டளை மண்டகப்படி பிரகாரம் இந்த திருக்கல்யாண மகோத்சவமானது நிகழ்ந்து கொண்டிருக்க அங்கே சிவாச்சாரியார்கள் மணி தேங்காய் என்கிற அந்த தேங்காயை முகூர்த்த கலச தீர்த்தத்தினாலே வார்த்து அவருக்கு அந்த அற்புதமான திருக்கரங்களிலே ஒற்றி எடுத்து மணித்தேங்காய் கையிலே பிடித்து இந்த முகூர்த்தத்தை நடத்தி வைக்கும்படியாக பிரம்மா இவரிடத்திலே ஆசி பெறும்படியான அந்த அழகான சுப சடங்குகளை சிவாச்சாரியார்கள் மீனாட்சி அம்மைக்கு செய்கிறாள். காஞ்சன மாலை என்கிறவள் மீனாட்சி அம்மையினுடைய தாயார். அவர் சுந்தரேஸ்வர பெருமானுக்கு பாத பூஜை செய்தது போல நடத்தி காட்டினார்கள். இப்பொழுது வஸ்திரதாரணம் என்று சொல்லக்கூடிய கல்யாண முகூர்த்த பட்டு வஸ்திரங்கள் சுந்தரேஸ்வர பெருமானுக்கு அழகான பட்டு சரிகை வேட்டியும் அவர் கையினால் ஒற்றி கொடுத்த பூமாலைகளோடு சேர்த்த பச்சை பட்டு அந்த தங்க சரிகை மின்ன மீனாட்சி அம்பிகைக்கு பட்டு சரிகை வஸ்திரத்தை அவருடைய திருக்கையிலே ஒற்றி எடுத்து திருத்தோள்களிலே சிவாச்சாரியார்கள் இருவரும் பிரம்மனே கூட இருந்து இந்த கல்யாண வைபவத்தை நடத்தி வைப்பது போல மிக விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோட்டீரங்கத ரத்ன குண்டலதரே கோதண்ட பானாஞ்சிதே கோகோகார குசஸ்வயோ பல்லசது பிராலாம்பிகாராஞ்சிதே சிஞ்சன் நூபுர பாதசர ஷமணி ஸ்ரீ பாதுகா அலங்கிருதே மந்தாரித்ரய புஷங்க காருடகே மாம்பாகி மீனாம்பிகே என்று மாலை மாற்றல் உற்சவம் இப்பொழுது நடைபெறுகிறது. இருவரும் மீனாட்சி அம்பிகையும் சுந்தரேஸ்வரரும் இருவரும் மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான வைபவத்தை இங்கே சிவாச்சாரியார்கள் ராஜ மகுடம் தரித்து கொண்டு ஒரு ராஜ பிரதிநிதிகளைப் போலே அவருடைய பிரதிநிதியாய் அதை நடத்தி காட்டுகிறார்கள். இப்பொழுது சீர்பாடல் என்று சொல்லக்கூடிய அழகான இனிப்பு வகைகளை அங்கே கூரை தேங்காயாக சீர்பாடல் வரிசையாக சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடியிலே காஞ்சன மாலையும் அந்த மலையத்வஜ பாண்டியனும் சமர்ப்பிப்பதைப் போலே அவருக்கு சமர்ப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய ஒரு தினம்தான் திருக்கல்யாணத்திலே சுந்தரேஸ்வர பெருமான் பாண்டிய நாட்டின் மன்னனைப் போலே செங்கோலை கையிலே பிடித்திருக்க காணலாம். அது காணத்தக்க விஷயம். இப்பொழுது தீர்க்க சௌமங்கல்ய தாரணத்தை எல்லோருக்கும் சிவாச்சாரியார்கள் காட்ட அத்தனை பேரும் பாவனமாக தம் கண்களிலே ஒட்டிக்கொள்ளுகிறார்கள். இந்த திருக்கல்யாண வைபவத்திலே முக்கியமான முகூர்த்தமான மிதுன லக்னத்திலே தீர்க்க சோமங்கல்ய சரணினை சுந்தரேஸ்வர பெருமானுடைய மணிக்கரங்களிலே மூன்று முறை ஒற்றி எடுத்து அம்பிகை மீனாட்சி அம்மனுடைய அற்புதமான திருக்கழுத்திலே சாற்றும்படியாக அவளுடைய கரங்களிலும் ஒற்றி எடுத்து கோல கிளியுடன் உத்தரவுடன் வான வீதியிலே இரு குழுவி இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களும் பூமாறி பொழிய மங்கள நாணை மங்கள மீனாட்சியினுடைய திருமார்வத்திலே அணிவிக்கக்கூடிய ஆனந்தகரமான சந்தோஷகரமான சுபகரமான தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். அரைந்தன தூரியம் அர்த்தன சங்கம் நிறைந்தன வானவர் மீன்மலர் மாறி எரிந்தன சாமரை எந்திழையார் வாய் சிறந்தன மங்கள வாழ்த்து எழுச் செல்வம் என்று எல்லோரும் வாழ்த்த இப்பொழுது ஈசனோடு பிரியாதிருக்கக்கூடிய
பிரியா விடைக்கும் இந்த அற்புதமான திருமங்கல்ய தாரணம் அணிவிக்கக்கூடிய அற்புத வைபவத்தையும் நாம் இப்பொழுது கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதே சமயத்திலே இந்த சுபகோரையிலே மதுரையிலே இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களும் நம்முடைய கல்யாணமே என்று மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருளாலே அவர்கள் முன்னிலையிலே நடைபெறுவதாக நினைத்து பாவனையாக நம்முடைய திருமாங்கல்யத்தையும் இந்த மாற்றிக் கட்டிக்கொள்ளக்கூடிய வைபவங்களும் இங்கே காணத்தக்கது. திருமணம் முடித்த அந்த சுபகோரை நேரத்திலே கந்தப்பொடி சார்த்தி திருமாங்கல்ய தாரணத்திலே தீர்க்க சோமங்கலத்திலே பன்னீரை தெளித்து குங்குமத்தை ஒற்றி எடுத்து குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்த மட்டித்து மங்கள நீர் மணமாடம் செய்யும்படியாக கற்பூர நீரார்ஜனம் என்கிற கற்பூர ஹாரத்தியை இருவருக்கும் கண்ணேறு படுமென்று கண்ணேறு கழிக்கும் முகத்தான் இங்கே கற்பூர ஆரத்தியை சிவாச்சாரியார்கள் காட்டுகிறார். அத்தலை நின்ற மாயோநாதி செங்கரத்து நங்கை கைத்தல கமலப்போது பூந்ததோர் காந்தல் ஓம்ப வைத்தருமனுவாய் ஓத கரக நீர் மாறி பெய்தான் தொத்தலரு கண்ணி விண்ணோர் துடுது பூமாறி பொழிந்தார் என்று தீபலம் செய்தல் என்று லாஜகோமம் என்கின்ற பொறியிடல் நிகழ்ச்சி தீபலம் செய்து இருவரும் தம்முடைய கரத்தை மீனாட்சி அம்பிகை சுந்தரேஸ்வரிடத்திலே ஒப்படைக்க அவர் அந்த கரத்தை தம்முடைய கரத்தினால் பிடித்து கொண்டு தீபலம் செய்து வரவும் அதன் பின்னாலே மைத்துனன் பொறியிடல் நிகழ்ச்சி என்கின்ற அந்த சடங்குகளும் திவ்யமாக நடந்து ஏறுகிறது. இங்கே முக்கியமாக சுவாமிகளுக்கு அந்த நைவேத்திய பிரசாதமானது கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. அழகான முகூர்த்த மாலைகள் திருத்தோள்களிலே அலங்கார மாலைகளாக சமர்ப்பிக்கப்படுகிறது. கற்றுனான் மறைகள் ஆர்ப்ப துரியம் சங்கம் ஏங்க கற்றனான் முகத்தான் வேள்வி சடங்கு நூல் கரைந்தபாற்றால் முற்ற மங்களனான் சாத்தி மூதுலகின்றான் செங்கை பட்டினான் பட்டினார்க்கே வீடருள் பரமயோகி என்று இவர்கள் இன்றைக்கு பாண்டரணம் என்கிற கைத்தலம் பற்றி அந்த திருமாங்கல்ல தாரணம் செய்யக்கூடிய இந்த சடங்கை யார் பார்க்கிறார்களோ பட்டினான் பட்டிலார்க்கே வீடருள் பரமயோகி என்று அவர்களுக்கெல்லாம் பிறவாத பேரின்பத்தை கொடுக்கின்றான் என்பது இந்த திருமண சடங்கிற்கான வைபவம். அது மட்டுமல்ல, பத்தாம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இந்த திருமணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு ஒரு பலன் உண்டு. திருக்கல்யாண விழாவானது மக்கள் புனர்வரு போகம் மூழ்க இறைவன் புருஷனும் பெண்ணுமாகி திருமணம் கொண்டு ஆற்றுப்படுத்தலை குறிப்பதாக இவ்விழா நடைபெறுகிறது. இறைவனும் இறைவியும் புரிந்து கொள்ளும் இந்த கல்யாணம் திருக்கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது. போகியாயிருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிகின்றான் சுந்தரேஸ்வரப் பெருமான். போக வடிவில் வாழாமல் போனால் உல உயிர்கள் அனைத்தும் போகியாய் வாழ இயலாது என்பதனால் திருக்கல்யாண வைபவத்தை நம்புருட்டு ஈசன் மதுரை என்பதையிலே தான் நடத்தி கொள்கிறான். இதற்கு லயக்கிரம சிருஷ்டிக்கோலம் என்று பெயர். லயக்கிரமம் என்றால் ஒடுங்கும் முறை என்று பொருள். உலக பொருள் அனைத்தும் தன்னிடத்திலே ஒடுக்கி கொண்டு பின்னர் எல்லாவற்றையும் மீண்டும் பிறக்க செய்வது போலே இந்த கல்யாணத்தை யாரெல்லாம் கண்டார்களோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் கண்டவர்களுக்கு சத்புத்திர சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய அழகான நன் மக்கள் செல்வம் மனை மங்களம் தீர்க சௌமாங்கல்யம் நீண்ட ஆயுள் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்கிற அற்புதமான பேர்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி.